सेवा कुर्ते पर्यंता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे कुयो भूयो नमो नमः। सिद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विप्राणन बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं भजग्रीवमहं प्रपद्ये। अति मृदुल मनसं अति विपुल शुभ नेत्रम अति चतुरं अधिक गुण यति नृपति भाष्ये उपकरण परम अमिषम अपकरण शीलेष अपि कलय मम हृदय कवि कथक सिंहम। சொல்ல போறது 45வது ஸ்லோகம். இதுக்கு முன் ஸ்லோகத்துல எஸ்மின் திருஷ்டே ஜனகத்தை கம்மதே கோஸ்வரத்தம் என்கிற ஸ்லோகத்துல சொல்லுச்சு, தயாதேவி தன்னை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கிறதுனால அப்படி சொல்லிக்கிற பட்சத்தினால எம்பருமான நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்றான். சிவைகுண்டத்துல நித்தியசூரிகளும் முக்தாளும் அனந்த கருட விஷக்சேனன் முதலிய நித்தியசூரிகளும் இங்கு பிரபன்னால இருந்து பக்தி மார்க்கத்திலேயும் போய் மோட்சமடைந்தவர்களாகவும் இருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பிரம்மானுபவத்தை அனுபவிக்கிறாளோ அந்த பிரம்மானுபவத்தை இங்கேயே அனுபவிக்கும்படியாக இதுதான் சுவாரஸ்யம். இது தயா இதுக்கு எல்லாம் மூல காரணம் என்ன கேட்டா, தயாதேவி இந்த ஜீவன் என்னை சேர்ந்தவன் என்று தயாதேவி நான் சொல்றதுனால அப்படின்னு சொல்லி சொல்ற இங்க சில விஷயங்கள். அதாவது அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிகையா இருந்தாலும் மின் ஸ்லோகத்திலேயே சில விஷயங்கள் சேர்ந்து சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இப்ப சொல்றேன். எப்பவும் சாஸ்திரம் வந்து அந்த மரியாதையை மீறவே மீறாது. அதாவது அது என்னென்ன கோடு இருக்கோ அந்த கோடு தாண்டியே சில இல்லாது. அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய கிருதிகள்ல பார்த்தோம்னாக்கா, அதாவது ரூபணத்துக்கு சொல்றதுக்கூட ஒரு அதிசயோக்தியா சொல்றதுக்கூட சாஸ்திர மரியாதையை மீறி சுவாமி தேசிகன் சாய்க்கிற வழக்கம் கிடையாது. ராமாயணத்துல பார்த்துருக்கோம் கிருஷ்ணனுக்கு சொர்க்கம் என்பதாக. கிருஷ்ணனுக்கு அவ என்ன ஆசைப்பட்டான் கேட்டவனாக்க, தான் இதே சரீரத்தோட கொண்டு சரீரத்தோடையே இருந்து சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். அத மீறி வசிஷ்டர் முதலியவர்களுடையும் வசிஷ்டருடைய குமாரர்களிடையும் பிரார்த்தனை பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி யாகம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டான். நீ நினைக்கிறதே ரொம்ப தப்பு, இது சாஸ்திர மரியாதையை மீறின ஒரு நடவடிக்கை. சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த சரீரத்தை ஒத்துக்கு தேகாந்தரத்தை அடைஞ்சுதான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும். அதுலயும் ஒரு சூக்ஷமான வேதாந்த விஷயம் இருக்கு. இந்த அனுபவங்கள் ஆத்மா நிச்சயமா போயிட்டு ஆத்மாவுக்கு உண்டான இந்திரியங்கள் எல்லாமும் நிச்சயமா இருக்கிறது. ஆகையால ஆத்மாவனால இதுக்கு முன்ன அனுபவிக்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும், புதுசா அனுபவிக்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நமக்கு போன தினால என்ன பண்ணிருக்கோன்றது நமக்கு தெரியலையே. அதுக்கு என்ன காரணம், என்ன அனுபவம் வந்தது, அதுக்கு தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது கர்மவசத்தினால அது தெரியாத போறது அவ்வளவுதானே தவிர, சில சில புண்ணிய விசேஷம் இருக்கிறவளுக்கு அதையும் தெரிஞ்சுக்கிறவா இருக்கா. ஆகையால நீ இந்த சரீரத்தோட போனோம் நீ நினைக்கிறது தப்புன்னு சொல்லி சொன்ன அதெல்லாம் கேட்காத பிடிவாதம் பிடிச்சிட்டு அவர் விசாமித்தரண்ட போய் சரணாகதி பண்ணா விசாமித்தர் சரணாகதி பண்ணாக்க அவனை மாத்து அவனுக்கு எப்படியான அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக அப்படியே திருச்செங்கோவ சொர்க்கலோகத்துக்கு ஏற்றுறேன்னு சொல்லி யாகம்லாம் பண்ணுறது வேற விஷயம், அங்கேருந்து பிடிச்சி தரலாம் அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்கு. ஆனா அதே திருச்செங்கோ கணக்கு இதுவே சொர்க்கானுபவம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாருனாக்கா அது சாஸ்திரத்தை மீறாத ஒரு செயலாக இருக்கும். அவனுக்கு அதுவும் கிடைச்சிருக்கும், அதை பண்ணாத போட்டுட்டான். ஆனா சுவாமி தேசிகன் நீங்க சாய்க்கிறது பாருங்கோ, சொர்க்கானுபவம் நெற்றி சீவைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சீவைகுண்டத்துக்கு இந்த சரீரத்தோட பிராகிருதமான சரீரத்தோட போக முடியாது. விரஜா நதியில தீர்த்தம் வழின உடனே ஸ்நானம் பண்ண உடனே அப்ராகிருதமான சரீரத்தோட தான் சீவைகுண்டத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி அந்த ஒரு சாஸ்திர மரியாதையை மீறாமல் சீவைகுண்டத்துல என்ன அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவத்தை இங்க கொடுக்கிறார் அப்படின்றத சொல்லி சொல்றாரு. அதுக்கும் முக்கிய காரணம் மூல காரணம் தயாதேவி என்னை சேர்ந்தவன் சொல்றதுனால. தயாதேவி ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்க, ஆச்சாரிய ஸ்தானத்துல ஆச்சாரியெல்லாம்
பரதமர்ப்பணம் பண்ணச்சே சங்கல்பத்திலேயே சொல்லுகிறார், மதிய என்பதாக இவன் என்னை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறதுனால இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற பிரார்த்தனை. அந்த என்னை சேர்ந்தவன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கோ, அதுதான் நாம் இப்ப பிரார்த்திக்கிறது எல்லாம். அதை சொல்லித்தாள்னா ஆச்சாரியால் சொல்லித்தாள்னாக்க நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவள் வந்த தன்னுடைய சீசுக்கு சொல்ற அசிக்கும் அபிநீதம் நிர்தயம் மாமலஜம் பரமபுருஷ யோகம் யோகி வரியாக்கிரகன் விதிஜீவ கனகாத்யி தியாதம் அத்தியந்த தூரம் தவ பரிதரபாவம் காமையே காமவருத்தா என்பதாக அருள் செய்கின்றார். நான் அத்தியந்தம் அதி நீச்சனாக தான் இருந்துட்டு இருக்கேன், அபிநீத்தனாக வினயம்ன்றது துளி கூட இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன், தயையே இல்லாதவனாக இருக்கேன். இவ்வளவுலாம் இல்லாத இருந்தா கூட இதெல்லாம் தயையோ வினயமோ இல்லாமல் இருந்துட்டு அது நீக்கமாகவும் இருந்திருந்தா கூட இதுக்காக நான் வெக்கப்படுறேன்னா அந்த வெக்கமும் இல்லாத இருந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நான் ஒண்ணு ஆசைப்படுறேன், பிரம்மாருத்ராதிகளுக்கெல்லாம் கூட கிடைக்காததாக இருந்துட்டு இருக்கிறேன், உன்னுடைய திருவடிகளோட கைங்கரியம் பண்றதுன்றது இருக்கேன், அதை நான் ஆசைப்படுறேன், அதை நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இதை பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணா பெருமாள் வாழ்ந்துட்டே இருக்கேன். இவன் நீயே சொல்லிட்ட உன்னுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும், அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எப்படி கேட்டேன், அதை குவாலிஃபை பண்ணிட்டு வா அப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்கு, இந்த குவாலிஃபிகேஷனை பார்த்து சொன்ன எனக்கு ஒன்னாலேயே கட்ட முடியாதுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு. பிதாமகம் நாசமுனிலோக்கிய புசீத மதுருத்தம் அசிந்தயிப்பா என்பது என்னுடைய தாத்தாவாக இருந்திருக்கார்ல, அதாவது குடந்துவக்கு சொன்னாலும் ஆச்சாரிய சம்பந்தத்தையும் சேர்த்து வச்சுதான் சொல்ற, என்னை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணுவான்டான், நான் நாகமுனியைச் சேர்ந்தவன். அந்த எண்ணம் இருக்கு பாருங்களோ, அதை நீர் நினைச்சு பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் எனக்கு அனுகிரகம் பண்ணுமா வேணாமான்றத நீரே தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்க. அப்போ ஆச்சாரிய அல்ல தன்னை சேர்ந்தவன் சொல்லி சொல்லிட்டாள்னாக்க அவளை சொல்லச்சு நிச்சயம் பெருமாளுடைய பிரசாதம் அனுகிரகம்ன்றது சித்தம் என்பது ஏற்படுறது. இது நல்ல. இப்போ இந்த ஸ்லோகத்துல தயாதேவி அவள் தன்னை சேர்ந்தவன் சொல்லிக்கிற அளவுக்கு காரியம் பண்றவாளாக இருந்தாலும் இல்லாட்டாலும் அவள் எப்படி இருந்தாலும் தான் புறம் அப்படின்னு தன்னை சேர்ந்தவர்கள் அயலார்கள் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் வாசி இல்லாமல் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றா அத சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசியம். சாரம் லத்வா கமபி மகதா ஸ்ரீனிவாசாம்புராசே காலேனே காலே கனரசவதி காளிதே வானுகம்பே மிருகபதிகிரௌ விஸ்வமாப்யாயந்தி சீலோபஜ்ஞம் சரதி பவதி ஏதளம் சத்குணௌகம். சீனிவாசனை ஒரு கடலாக உருவகப்படுத்துகிறார், தயாதேவிய மேகமாக உருவப்படுத்துகிறார். கடல்லேருந்தான் மேகம் ஜலத்தை எடுத்துக்கணும், அந்த மேகம் பொழிகிறதுன்றது மேகத்தினுடைய சாத்தன்றது, அதாவது மழை எங்க பெய்ய வைக்கணும்ன்றது மேகத்தினுடைய சுதந்திரம், மேகத்தினுடைய இஷ்டம். சமுத்திரத்திலேருந்து அது ஜலத்தை தான் எடுத்துக்க முடியும், ஆனா சமுத்திரத்துக்கு ஜலத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர இது இந்த ஊர்ல போய் மழை பெய்யவை அப்படின்னு சொல்லி மேகத்தை இதால சமுத்திரத்தால சொல்ல முடியாது. இப்போ ஸ்ரீனிவாசனாகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இருந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களாகிற ஒரு ஜலம், அந்த ஜலத்தை எடுத்துட்டு தயாதேவி ஆகிற ஒரு மேகம் இருக்கு, அது வருஷிக்கிறது. அந்த வருஷிக்கு மழை பெய்யச்சு வாசியர வருஷிக்கிறது, எல்லாருக்கும் வருஷிக்கிறது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ற. ஹே அனுகம்பே, ஓ தயாதேவியே, மகத ஸ்ரீனிவாசாம்பு ராசேகே என்ற ஸ்ரீனிவாசாம்பு ராசேகே, ஸ்ரீனிவாசனாகிற ஒரு சமுத்திரம், இது சகரன் கல்லின ஒரு குட்டை என்பதாக வியாக்கியானங்கள்ல சொல்லுவா.
சகரருக்கு இது பண்ணதாக இருந்திருக்கிறேன். சகரருடைய குமார சாகரர் அவள்லாம் அதாவது சாகரமாக சொல்லிது. ஆகையால இவாள்லாம் தோண்டின ஒரு குட்டை, அவாதான அவாதிட்டியில ஒரு குட்டை மாதிரி தான் இது இந்த சமுத்திரம்ன்றது. ஆனா எம்பெருமான் அப்படிப்பட்டவர் இல்லை. இது மகதா ஸ்ரீனிவாசாம் துராசேது, இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லக்கூடிய சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற மிகப்பெரியதாக இருந்திருக்கிற ஒரு சமுத்திரம் பெருமாள் என்பதாக சொல்லுங்க. அது காரணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஸ்ருதி சொல்லுகிறது. எம்பெருமான் இப்படிப்பட்டவராக இருந்திருக்கார். எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் சொல்ற, எம்பெருமான் நித்தியமாக இருந்திருக்கார், ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கார். அதாவது ஒரு வஸ்து இருக்கக்கூடிய வஸ்து, இருக்குன்னு சொல்லக்கூடியதான வஸ்துவாக இருந்திருக்கார், அவர் ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கார். அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்னு தேவையில்லை. அவர் ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்கார், அனந்தமாக இருந்திருக்கார். காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ அளவிட முடியாதவராக இருந்திருக்கார் என்பதாக சொன்னார். இந்த காலத்தில் இருந்தார், போன வருஷம் இருந்தார், இந்த வருஷம் இருக்கார், இல்லை இந்த வருஷம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாதபடிக்கு எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடியவராக இருந்திருக்கவர் அனந்தம். இந்த ஊர்ல இருக்கார், அந்த தேசத்துல இருக்கார்ன்றது இல்லாமல் எல்லா இடத்துலயும் இருக்கார்ன்றது ஒண்ணு. இந்த வஸ்துல இருக்காரு, அந்த வஸ்துல இருக்காருன்னு சொல்ல முடியாது. எல்லா வஸ்துலையும் நீட்ட முறை நிறைந்து இருப்பவர் என்பதாக சொல்கின்றார். அப்பேற்பட்ட அனந்தனாக இருந்திருக்கிறார் எம்பெருமான். அந்த எம்பெருமான் தான் இங்கு சீனிவாசன் தான் அவரையே ஒரு சமுத்திரமாக இங்கு ரூபார். இந்த நாங்கள் யோஜனை பண்ணி பார்க்கணும். இந்த சமுத்திரம் உப்பு சமுத்திரம் இருக்க, இந்த உப்பு சமுத்திரத்தினுடைய ஆழத்தையோ உப்பு சமுத்திரத்தினுடைய பரும பரிமாணத்தையோ நம்மளால அளவிட முடியதாக இருந்துருக்கு. இந்த உப்பு சமுத்திரத்திலேருந்து பரிச்சின்னமாக அளவிடக்கூடியதாக இருந்துருக்கிற உப்பு சமுத்திரத்திலேருந்து இருக்கிற ஜலத்தை எடுத்துட்டு இதில் இடையே மேகம் வருஷிக்கட்டேயே நம்மளுடைய தாபம்லாம் போய் நமக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அபரிச்சின்னமாக இருந்திருக்கிற அளவிட முடியாததாக இருந்திருக்கிற சீனிவாசனாகிற ஒரு மகாசமுத்திரம் இருந்திருக்க, அந்த மகாசமுத்திரத்திலிருந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை வருஷிச்சமானாக்க வருஷிச்சாக்க அப்போ நம்மளுடைய தாபம் இருக்குமா இருக்காதான்றது நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு சந்தோஷம் நமக்கு ஏற்படும், தாபம் மொத்தம் போய் எப்படி சந்தோஷம் ஏற்படும்ன்றத நாமளே யோசனை பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் வாசிய சொல்லி சொல்ற. சீனிவாசாம்பராசி எப்பேற்பட்டது, இது சாதாரண உப்பு சமுத்திரம் இல்லை. இந்த உப்பு சமுத்திரத்துல இருக்கிறதெல்லாம் என்ன தெரியும் இல்லையோ, இதுல ரத்னங்கள்லாம் இருக்குன்னு சொல்றோம், அது வேற விஷயம். அது எங்கேயோ ஆழத்துல கிடக்கிறது. மேல இருக்கிறதெல்லாம் திமிங்கலமும் மீனும் துஷ்ட ஜந்துக்களும் தான் இருந்துட்டு இருக்குன. அதையால இங்கே இந்த உப்பு சமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது ரெண்டும் இருந்துட்டு இருக்கு. ஆனா சீனிவாசாம்பு ராசி இருக்கு பாருங்க, அதுல பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இருக்கிறது கல்யாண குணங்கள் தான். ஹேய பிரத்யங்க கல்யாணிக தானத்துவம் என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமான அனுபவிக்கணும்னாக்க அது எம்பெருமானாருடைய சீசக்திகள் வேணும், சுவாமி தேசிகனுடைய சீசக்திகள் வேணும், அழ்வார்களுடைய சீசக்திகள் வேணும். இது மூணும் இருந்தாதான் பகவத் அனுபவம்ன்றது நமக்கு ஏற்படும். இதுல எம்பெருமானாருடைய ஆழ்வார்களுடைய சீசக்தியே போறோம், எம்பெருமானாருடைய சீசக்தி எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஆழ்வார்களுடைய சீசக்திகள்ல பக்தி நிறைந்திருக்கு, வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு. அந்த வேதாந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்பெருமானாருடைய சீசக்திகள் வேணும். எம்பெருமானாருடைய சீசக்தியில நாம காலக்ஷேபம் பண்ணாத போயிட்டோம்னாக்க ஆழ்வார்கள் சீசக்திகள்ல இருந்திருக்கிற பொதிந்து இருந்திருக்கிற வேதாந்த அர்த்தங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ரெண்டையும் ஆழ்வார்கள் சீசக்திகள்ல இருந்திருக்கிற பக்தி ரசத்தையும் எம்பெருமானார் சீசக்திகள்ல இருந்திருக்கிற வேதாந்த அர்த்தங்களையும் ரெண்டையும் சேர்த்து நமக்கு ஒழியிறது யாருன்னா சுவாமி தேசிகனுடைய சீசக்திகள் தான். ஆகையால இந்த தேசிகனுடைய சீசக்திகள்ல பார்க்கணும்.
பிரத்யனைக்கு கல்யாண குணைக்கிட்டானத்தம் என்பதாக சிபாஷத்துல சொல்றது உபயலிங்க பாடத்துல. ஹேய பிரத்யனைக்கம் ஹேய குணங்களுக்கு, அதாவது துஷ்டம் கெட்ட குணங்களாக தோஷமாக இருந்துட்டு குணங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருந்துருக்க பிரம்மன், கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்துருக்க பிரம்மன். இந்த பிரம் என்ன மொத்தத்திலையும் பிரம்மம் பிரம்மன் தான் அந்த இடத்துல சொல்றது. பிரம்மத்துல இருக்கிற குணங்கள் என்னென்ன? ஹேய பிரயத்தனி கல்யாண கல்யாணிக்கு தானத்தம், கல்யாண குணங்கள் மாத்திரத்தையே உடையதாக இருக்கிறது தான் பிரம்மன்னு சொல்ற. பிரம்மணி சீனிவாசன் என்ன, அந்த பிரம்மம் வேற யாரும் இல்லை, சாட்சாத் சீனிவாசன் தான் இருக்க எம்பெருமானார் அருளி செய்திருக்க. அப்போ எம்பெருமான் இடத்துல எம்பெருமான் ஆகிற ஒரு சமுத்திரத்துல துணி கூட இந்த உப்பு சமுத்திரத்துல இருந்திருக்கிற சுறாமீன் திணிங்கலம் போன்ற திஷ்டஜந்துக்கள் இருக்க தோஷமான விஷயங்கள் எதுவும் கலசாமல் முழுக்க முழுக்க கல்யாண குணங்களே இருந்திருக்கிற ஒரு சமுத்திரம் அது ஒண்ணு. சாரம் லப்தா கமபி மகதாம்புராசே மகதாம்புராசே, அப்பேற்பட்ட சீனிவாசனாகிற ஒரு சமுத்திரத்திலிருந்து சாரம் லப்வா சொல்லி சொல்ற. சாரம்னாக்க சமுத்திர ஜலம் இருக்கு, சமுத்திர ஜலத்துல உப்பு செஞ்சு இருக்கு. அந்த உப்பு உப்பு அம்சம் நமக்கு தேவையில்லாதது, ஜலாம்சம் மாத்திரம் போறோம். ஆகையால சமுத்திரத்துல இருக்கிற சமுத்திரத்தினுடைய சாரமாக நினைக்கக்கூடிய ஜலபாகத்தை மாத்திரம் மேகம் கிரகிச்சுக்கிறது. இது சொல்றோம், நாம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்த கேள்வி வரும், எம்பெருமான் ஹேயப்பிரத்தினி கல்யாணிக்கு தானு சொல்லி சொல்லிட்டோம், அந்த ஹேயப்பிரத்தின துளி கூட ஹேயகுண சம்பந்தமே இல்லாமல் கேவலம் கல்யாண குணங்களோடையே எழுந்திரண்டு இருக்கிற எம்பெருமானிடத்துல ஒரு அசாரம் இருந்தாதான் அசாரத்தை விட்டுட்டு சாரத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்லி சொல்ல முடியும். உப்பு சமுத்திரத்துல உப்புன்றது அசாரமா இருக்கு, அந்த அசாரத்தை விட்டுட்டு சாரத்தை தெரிவிக்கிறார். எம்பெருமானிடத்துல இருக்கிறது முழுக்க முழுக்க சாரம். அப்படி இருக்கிறது சாரம் கமபி மகத்தஹான்னு சொல்லிட்டு சாரம்னு சொல்லி சொல்றாரு, இது எத சாரம்னு சொல்லி சொல்றேன். எம்பெருமானிடத்துல சில குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணமானாக்க இதுல பார்த்துட்டு எது சாரம் எது சாரம் இல்லை அப்படின்றத பார்க்கலாம். சாரம் இல்லைன்னா எல்லாமே சாரமா இருந்தாலும் அதுல சில விஷயங்கள் நம்ம திருஷ்டியில எது ரொம்ப அத்தியந்த சாரமாக இருக்கிறதுன்னு பார்க்கணும். எம்பெருமானுக்கு அவனுடைய கட்டளையை மீறுகிறவர்களாக பாருங்கோ, அவா விஷயத்துல கோபம் மூலமாக எம்பெருமானுக்கு சீற்றம் ஏற்பட்டு அவளிடத்துல நிகிரக சங்கல்பம்ன்றது ஏற்படுறது. அதே மாதிரி தண்டதரத்துவம் என்பதாக ஒரு குணம், தண்டதரத்துவம்ன்றது இருக்கு. அவளுடைய கர்மானுகுணமாக அவளுக்கு என்ன கட்டளை, அதாவது என்ன தண்டனை கொடுக்கணுமோ, அதாவது அனுபவத்தை கொடுக்கணுமோ, அந்த அனுபவத்தை கொடுக்கறதுன்ற ஒரு குணம் எம்பெருமானிடத்துல இருந்துருக்கு. பெருமானுக்கு சுவாதந்திரியாதிகள்லாம் இருக்கு, சர்வஜ்ஞெல்லாம் இருந்துருக்கு. அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் அத்தியந்த சாரமாக, இதெல்லாம் அசாரமான விஷயம்னு அர்த்தம் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கிறது எது அப்படின்னா, எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற கௌசல்யம் சௌலக்கம் வாத்சல்யம் இதிலே குணங்கள் தான். அந்த குணங்களை தான் தயாதேவி வர்ஷிக்கிறாராம். அந்த சௌசல்யம் சௌலப்யம் வாத்சல்யம்னு சொல்லும்போது அவர் சீதை குண்டத்தை விட்டுட்டு இங்க வருது. நாமளும் அத்தியந்த நீச்சனாக இருந்திருக்கிற நாம கூட அவருடைய அவரை அணுகக்கூடிய அளவிற்கு எழுந்துள்ள இருப்பது வாத்சல்யம். நம்மளுடைய தோஷங்களை பெரிய ஒரு எண்ணத்தோட அனுகிரகம் பண்றது, இந்த குணங்களை எடுத்து பொழியறாளாம் தயார் தேவி. இந்த இடத்துல சொல்ற சமபி தாரம் லப்வா கனரசவதி, இந்த மேகம் இருக்கு, மேகத்துல ரெண்டு விதமான மேகம் இருக்கும்,
வெளுத்து போய் ஒரு மேகம் இருக்கும். அப்படியே அப்படியே பொழியறதுக்கு முன்ன பார்த்தோம்னா அப்படியே கண்ணுக்கரியும் மேகம் இருக்கும், அப்படியே கொட்டிடும் போல இருந்துட்டு இருக்கும். அது இவள் எப்பப்பட்டவளாக இருந்துட்டு இருக்காரு தயாதேவி ஆகிற மேகம் இருக்கிறது. கனரசவதி சம்பூர்ணமா ஜலத்தை கொண்டு இருந்திருக்கான். ஒரு கொஞ்ச நாயில ஒரு கணத்துல மழை பெஞ்சாக்கா அந்த மழை அப்படியே அந்த மேகத்துல இருந்து அப்படியே வருஷத்துக்குனாக்கா குளம் குட்டையெல்லாம் ரொம்ப போயிடுற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ணமான மேகத்தோட இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா ஜலத்தையே ரசம்னு சொல்றது உண்டு. அந்த ரசத்தை ரசமாகிற ஜலத்தை கொண்டு இருக்கிறதுனால அந்த மேகத்துக்கு ஒரு விசேஷம் சொல்றோம். இங்க என்ன இருக்கிறது தெரியுமா? ரசோ வைசே வாயந்தி பவதி உபனிஷத்து சொல்றோம். சஹான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானவன் ரசோவை சஹா அவன் தான் ரசம். எல்லா அரசெல்லாம் நாம் சொல்லிட்டு இருக்கோம், இது எல்லா அரசும் அந்த எம்பெருமான் இருக்காரு அவர் தான் அரசு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பகவத் அனுபவம் இருக்கு பாருங்க, நாம சேவிச்சோம்னாக்க அந்த சேவிச்ச மாத்திரத்தினாலேயே கண்ணுக்கு மாத்திரம் இல்லை காதுக்கும் அதே மாதிரி நாக்களையும் ஜலம் ஓடுறது. அப்பா பாரணீங்கி வரப்பிரத திருந்தேன்னு கூறத்தாழ்வான்னு சொல்ற என்னுடைய கண்ணாலேயே சாப்பிடுறேன் நான் பெருமாளை தேவ பெருமாள் அப்படின்ற கண்ணால கூட ஒன்று சாப்பிட முடியுமான்னு அதுக்குதான் நம்மாழ்வார் சொல்ற. ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு காரியத்தை தான் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதாவது கண்ணு பார்க்கறது மாத்திரம்தான் பண்றது, காது கேட்கறது மாத்திரம்தான் பண்றது, நாக்கு சுவைக்கிறது மாத்திரம்தான் பண்றதுன்றது கிடையாது. எம்பெருமான் விஷயத்துல எந்த இந்திரியங்கள் வேணா என்ன காரியம் வேணா பண்ணலாம். ஆகையால இது ஒரு நீதமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு காரியம் தான் பண்றதுன்னு அர்த்தம் இல்லைன்னு அப்படியேதான் குறைத்தழுதான் பாரணிங்கி வரப்பிறத தெங்குவேன்னு அப்படியே மூழ்கி விடுற மாதிரி வயிறு பசியா பத்னியா மூணு நாள் சவணத்வாரிசி ஏகாரிசி சவணத்வாரிசி ரெண்டு நாள் உபவாசம் இருந்துட்டு மூணாவது நாள் சாப்பிட்டு பார்த்தோமானாக்கா பாரணம் பண்ணமானாக்கா எப்படி வாங்குவாங்கன்னு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தேவைப்படுவான சேவித்த மாத்திரத்தினாலேயே கண்ணாலே பாரணம் கண்ணே பாரணம் பண்ணிடுறதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். இது ரசோவை சகா அதுலேயே சுத்திருச்சியாக இருந்துருக்கிற ஒரு வஸ்துவா இருந்துன்னாக்கா இது சொல்ல தேவையே நாக்கில் ஜலம் ஊறும். இது தீபாவளி தீட்டு நினைக்கிற மாதிரி தான் அப்பேற்பட்ட ரசத்தை உள்ளடக்கத்தாக இருந்துருக்கு தயாதேவி. அதுலேயும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல பிரதானமாக இருந்துருக்கிற சௌலபிய சௌசல்ய வாசல்யாதிகளை உள்ளடக்கினதாக இருந்துருக்கு. அந்த சாரத்தை இவர் என்ன பண்றார் அப்படின்னா அப்படியே கொண்டு கொடுற ரசோ வைசகம் கனரசவதி. இன்னொரு விஷயம் பார்க்கணும், நீதி மேகத்துக்கும் இந்த மேகத்துக்கும் ஒரு விஷயம் விசேஷம். நீதி மேகம்னா வெறும் ஜலத்தை தான் கொண்டிருக்கு. இந்த மேகத்தை இந்த மேகம் தயாதேவியான இருக்கிற மேகம் இருக்கு பாருங்க, பெருமாளையே தன்னிடத்துல உள்ளடக்கி வச்சிருக்காராம். அப்போ இந்த மேகம் எம்பெருமான் தயாதேவி எம்பெருமானையே தாமிட்ட வழக்காக பண்ணி கொண்டிருக்காருனாக்கா இது கனரசவதி என்பதாக சொல்லுகின்றார். அதுக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜலம் மேகத்தினுடைய ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா ஆசிரிதாருடைய எப்படியான மீதி பேரலையும் எல்லாரையும் நம்ம சேர்ந்தவளாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறவளாக இருந்துட்டு இருக்கா. ஆகையால ஆசிரிதாரிடத்துல பெரிய பாசம் உடையவளாக இருந்துட்டு இருக்கா. அதுதான் கனரசம். அந்த ரசத்தை உடையவளாக இருந்துட்டு இருக்கா தயாதேவி. அந்த மேகம் இப்ப வர்ஷிக்க போறது கனரசவதி. இந்த மேகத்துக்கும் மேகம் சாதாரணமான மேகம் இருக்கு, அந்த மேகத்துக்கும் பெருமாளுக்கும் மேகமாக சொல்லி சொல்ற இந்த தயாதேவியை பார்க்கட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சாமியம்ன்றது ஒன்னா வருது. சாதாரண நாம பாக்குற மேகம் இருக்கு பாருங்கோ, அது கருப்பா இருந்துட்டு இருக்கும். பெருமாளும் மேலமைக்கு சாமலாமனாக இருந்துட்டு இருக்க பெருமாள சொல்லத்தை அருளார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றா. வெண்ணுமா மழையும் தவழும் மேகவண்ணா, இது வண்ண மருள்கள் அணிமேகவண்ணா. இது நம்மள சீனிவாசன் விஷயமாக சொல்ற பாத்திரம், கலியன் பாத்திரம். கொண்டல் வண்ணனை புவலனாய் வெண்ணையுண்ட வாயன் கொண்டல் வண்ணனை ஊழி ஆழ்ந்த
ஒளி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த மேகத்துக்கும் பெருமாளுக்கும் ஒரு சாமியம் சொல்ற. மேகம் போல பெருமாள் கருப்பா இருக்கேன்னு கருப்பா இருக்கேன்னு சொன்னாக்க அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திருஷ்டாந்தம் சொல்றதுக்கு ஒரு உயர்வு ஏற்பட்டு போயிடும். அது வானான்றாலும் ஆண்டாள். அதுக்காக இந்த மேகத்தை பார்த்து சொல்ற, நீ எப்படி கருப்பா இருக்கணும் தெரியுமா? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, எம்பெருமானுடைய திருமேனி மாதிரியாக நீ கருப்பா இருக்கணும்ன்றதாக சொல்ற. அந்த சாதாரணமாக நாம பாக்குற மேகத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய திருமேனின்றது அத்தியுதமானது, அப்ராகிருதமானது. அத்தனை விதத்து திருஷ்டாந்தமாக சொல்ற, எந்த விதத்திலையும் நாம பாக்குற மேகம் எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஒரு சதிருசமாக ஒப்பாக ஆகவே ஆகாதுன்றதுக்காக ஆண்டாள் சொல்ற. அத்த சொல்ற அப்பேற்பட்ட மேகம், இந்த மேகம் எங்க வந்திருக்கு அப்படின்னு, மிருகபதிகிரம் எத்தோன்மேஷம், கனரசத்தோடு கூட இருந்திருக்கிற தயாதேவி ஆகிற மேகம், அதுக்கு ஏற்பட்டிருக்கிற வெளிப்பாடு. மலை மேலதான் மேகம் இருக்கும். இந்த தயாதேவி ஆகிற மேகத்துக்கு ஏற்படுற வெளிப்பாடுன்றது மிருகபதிகிரம், அதாவது சிம்ஹாசலம். மிருகபதின்றது சிம்ஹாசலம், சிம்ஹாசலத்தினுடைய மேல. நாகாச்சல, கருடாச்சல, சேஷாச்சல, சிம்ஹாசல, அஞ்சனாச்சலம் எல்லாம் ஏழு மலைகளை உடைத்தானதாக இருந்துட்டுதான் சிவங்கலம். அதெல்லாம் சிம்ஹாசலம் மிருகபதியாக இருந்துருக்கிற சிம்ஹாசலத்தின் மேல எத்தோன்மேஷா, எத்தோன்மேஷா பார்த்தாலே தெரியுது அது நல்லா பழிச்சுன்னு அதனுடைய ஒரு வெளிப்பாடு இருந்துருக்கான். இந்த சிம்ஹாசலத்துல போய் தயாரி பண்றான். இது என்னத்தை கொள்ளுனா, சர்வ விதமான புருஷார்த்தத்தையும் கொடுக்க வல்லவன், கொடுக்க வல்லவள் தயாதேவி என்பதை தூரேந்தே தெரிவிக்கிறதா. மழையை தூரேந்து, மேகத்தை தூரேந்து பார்க்கச்சேயே, இப்ப இந்த ஊர்ல கொட்ட போறது மழை அப்படின்னு நாம எப்படி சொல்றோமோ, அதே மாதிரி கனரசவதியாக இருந்திருக்கிற தயாதேவி திருவேங்கட மலையில இருக்கிறத நாம, அந்த தயாதேவி ஆகிற மயக்கத்தை நாம இருக்கிறத தெரிகின்ற மாத்திரத்தினால நமக்கு புருஷார்த்தம், நமக்கு வேண்டியதாக இருக்கக்கூடிய ஆயுஷோ, ஆரோக்கியமோ, ஐஸ்வர்யமோ, கைவல்யமோ, மோட்சமோ, என்ன ஓணமோ, பகவத் கைங்கரியமோ, என்ன ஓணமோ, எல்லாவற்றையும் கொடுக்க வல்லதாக இருக்கின்றது தயாதேவி ஆகிற மேகம் என்பது தெரியலதான். மிருகபதிகிரேஷப்பட்ட மேகத்தை உடைய அதுலயும் ஆண்டாள் இது எப்படிப்பட்டதாக இருந்ததுக்கு, வெத்தோன்மேஷ வெண்ணில மேலாப்பு விரித்தா போலே என்று மங்களாசாசனம் பண்றார். அந்த தயாதேவி அந்த சீனிவாசனுக்கு ஒரு மேலாப்பு மேல்கட்டு, இதுக்கேடுதான் சீனிவாசன் இருக்கான், இதுக்கேடுதான் சீனிவாசன் இருக்கான்றத நமக்கு தெரிவிக்கிற மாதிரி இருந்திருக்கிற மேகமா. பவதி நீயே காளிகா இவன் என்று, இந்த மழையில எத்தனையோ வித்தியாசம் இருக்கு, எத்தனையோ விதங்கள் இருக்கு. ஒரு மழை ரொம்ப தாபத்துல இருக்கிட்டே ஒரு மழை பெய்யுது, அந்த மழைக்குனால எல்லாரும் சந்தோஷப்படுவா. கொட்டு கொட்டு கொட்டி தீர்க்கிறது பெரிய சமுத்திரம், எப்படாப்பா மழை நிக்க போறதுன்ற ஒரு நல்ல நினைச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு மழை பெய்யுது, அந்த மழையை எல்லாரும் நிந்திப்பா. அப்படி இல்லாமல் காளிகா இவ என்பதாக எப்பவும், அது எப்பவும் ஏற்றபடி எந்த சமயத்துல காலத்துல பெய்யக்கூடிய மழை போல நீ விஸ்வமாப்யாஹயந்தி, மழை பெய்து உலகத்தாரை எல்லாரையும் எப்படி மகிழ்விக்கிறதோ மேகம், அதே மாதிரியாக நீ சமயத்தில் அவரவர்கள் விரும்பும் புருஷார்த்தத்தை கொடுத்து லோகத்துல இருக்கிற ஜனங்கள் அனைவரையும் மகிழ்விக்கின்றாய் என்பதாக தயாதேவி அருளிச்சுகின்றார். மேகம், மேகத்துக்கும் இந்த சாதாரணமாக நாம பாக்குற இப்ப தயாதேவி ஆகிற மேகம், நாம வழக்கில பாக்குற மேகத்துக்கும் சில சில ஒரு சாதிருஷ்யம் இருக்கு, ஒரு ஒப்புமையும் இருக்கு, அதுல வித்தியாசமும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இது மேகம் என்ன பண்ணும், நாம பாக்குற தயாதேவி ஆகிற கண்ணால பாக்குற மேகம் என்ன பண்ணும்,
சுவாமி நம்மள சுவாமி மூலமாக சுவாமியினுடைய திருப்தி மூலமாக அனுபவிக்கின்ற தயாதேவியாக இருக்கிற மேகம் என்ன பண்ணும், இது ரெண்டையும் பார்ப்போம். சாதாரண மேகம் என்ன பண்ணும், நம்மளுடைய தாபத்தை போக்குடிக்கும். தயாதேவி ஆகிற ஒரு மேகம் நம்மளுடைய சாம்சாரிக தாபம், சம்சாரத்துல வேண்டும் பாருங்கோ அந்த தாபத்தை போக்கடிப்பாள். சாதாரணமான மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா, வெயிலினுடைய சூடு இருக்கு பாருங்க, அந்த சூட்டை தணிக்கிறது. நாமளுடைய நாம பார்த்துருக்கிற தயாதேவியினுடைய மேகம் இருக்கு பாருங்கோ, இது ஒரு பெரிய காரியத்தை பண்ற. என்ன தெரியுமா, துஷ்கர்ம விபாக ஸ்பர்ச நிரோதனம் என்பதாக சொல்றோம். அதாவது நாம அனுபவிக்கிற சுகமோ துக்கமோ இது எல்லாம் நாம பண்ணனுடைய கர்மாவனுடைய பலம். இது ஒரு ஃபண்டமெண்டல், இது எல்லாருக்கும் தெரிஞ்சவாதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி, அப்போ இன்னைக்கு இந்த சுகம் வந்திருக்கு, இதுக்கு முன்ன இந்த சுகம் வராது போயிருக்கு, இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கோம், இந்த சுகம் இன்னைக்கு வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம பண்ணெடுக்கிற புண்ணியம் இருக்க, அந்த புண்ணியம் பலத்தை கொடுக்கக்கூடிய சமயம் இப்ப வந்திருக்கு. இந்த சமயத்துல இப்ப நாம பண்ணெடுக்கிற புண்ணியம் பலத்தை கொடுக்கறதுனாலதான் இன்னைய தினத்துல நம்மளால எம்பெருமானுடைய குணங்களை கேட்க முடியறது, எம்பெருமானுடைய குணங்களை சொல்ல முடியறது, எம்பெருமான சேவிக்க முடியறது, பகவத் அனுபவத்துல ஒரு ஈடுபாடு கொள்ள வைக்கிறது, இது எல்லாம் பண்றது சொல்லி சொன்னேன். அதே மாதிரி நாம பண்ணிருக்கிற பாபங்கள் இருக்க, அந்த பாபங்களும் அந்த பாபங்களுக்கும் பாபங்களும் பலம் கொடுக்கிற சமயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கண்டிப்பா அந்த பாபங்களுடைய பலத்தை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த மேகம் என்ன பண்றது தெரியுமா, தயாதேவி ஆகிற மேகம் என்ன பண்றதுன்னா, நம்மளுடைய துஷ்கர்ம பாப கர்மாக்கள்லாம் கெட்ட கர்மாக்கள்லாம் பலம் கொடுக்கிற ஒரு ஸ்திதி ஒரு ஸ்டேஜ் வரைச்சு அந்த பலனை கொடுக்க விட்டாத பண்றதான். அந்த பாப பலத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல் கேவல புண்ணிய பலத்தையே அனுபவிக்க முடியாம பண்றது, அந்த சூடு வெயிலினுடைய சூட்டுக்கு சமானம் பாபத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறது, அந்த சூட்டை தணிக்கிறது மழை பெய்யறது, தயாதேவி ஆகிற ஒரு வருஷம் வருது, அந்த மேகத்திலேருந்து வரக்கூடிய எம்பெருமானுடைய சாரமான கல்யாண குணங்கள், அந்த வாத்சல்யம் சௌசல்யம் சௌலத்தியம் முதலிய குணங்கள், அந்த குணங்கள் ஆகிற மழை நம்மளுடைய பாபத்தினுடைய ஒரு பரிணாமம் இல்லாமல் பாபங்கள் பலன் கொடுக்க வைக்காமல் அதை அப்படியே அமைச்சிடுறதுதான், இதுதான் தயாதேவி ஆகிற மேகம் பண்ற காரியம் ஒண்ணு. இது இந்த இதுவே நிழல், அந்த நிழல் நமக்கு கொடுக்கிறது இது மேகம். என்ன பண்றது, நமக்கெல்லாம் ஜீவிக்கிறதுக்கு காரணமாக இருந்துருக்கிறது பானியம், பானியம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை கொடுக்கறது. தயை நமக்கு பண்றது என்ன தெரியுமா, நம்மளுடைய ஜீவனமே பகவத் அனுபவமாகிற ஒரு ரசம், அந்த ரசத்தை தான் கொடுக்கறது. ஆகையால நம்மளை ஜீவிக்க உஜ்ஜீவிக்க வைக்கிறது அது வெறும் ஜீவனத்தை கொடுக்கறது மேகம். நம்மள உஜ்ஜீவனம் உத்கிருஷ்டமான மிக உயர்ந்ததாக இருந்துருக்கிற ஜீவனத்தை கொடுக்கறது நமக்கு ஒண்ணு. அந்த தீர தண்ணீரை சாப்பிட்டவானக்க தாகசாந்தி ஏற்படுறது, அந்த பயம் தயனுடைய ஒரு மேக தயாகிற ஒரு மேகம், அந்த மேகம் பொழியிற ஒரு சாரத்தை நாம அனுபவிச்சோம்னாக்கா அங்க வரக்கூடிய என்ன தெரியுமா, அபஹதபாத்மா விஜரோ விமிருத்யோ விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்யகாமஹா சத்ய சங்கல்பா, அந்த சாதாரண மேகம் அப்பொழுது இருக்கிற தாகத்தை தான் தணிக்கிறது. இந்த மேகம் இருக்கு பாருங்க, இனிமே தாகமே இல்லாத ஒரு நிலையை உண்டு பண்றது, இனிமே பசியே இல்லாத நிலையை உண்டு பண்றது, இனிமே மூக்கே இல்லாத பிணியே இல்லாத பாபங்கள்லாம் நம்மளுக்கு அண்டவிடாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. இது ரெண்டு விசேஷம். காலே காலே அந்தந்த காலத்துல வருஷிக்கிறது, அந்த காலத்துல வர பொழியக்கூடிய மேகம் இருந்ததுன்னா அந்த மேகத்தை பார்க்கச்சேயே அதனுடைய கர்ஜனையினாலையும் அதை பார்க்கறதுனாலயும் நமக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது, சுகமான கர்ஜனையினால சந்தோஷப்படுகிறது. அந்த திரையங்களம் உடைய எழுந்திரல் இருக்கார், அந்த திரையங்கள மலையில ஏற்படுற ஒரு கோவிந்தா கோவிந்தான்ற ஒரு சப்தம் இருக்கு பாருங்கோ,
அந்த கோவிந்த நாமம் இருக்கு பாருங்கோ, அதுவே நமக்கு அதுதான் அந்த கர்ஜனை. அந்த கர்ஜனை நமக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுறது. காலே காலே கனரசவதி காளிகே வானுகம்பேம் வெத்தோன்னே காம் ரகபதி கிரோ விஸ்வமாப்யா ஜயந்தி சீலோபஜ்ஞம் சரதி பவதி சீதளம் சத்குணௌகம் சீலோபஜ்ஞம். இந்த எம்பெருமான் தயாதேவியின் இடத்துல இருக்கிற சௌலபியம் இப்ப பொழியறது இருக்கு பாருங்கோ, இது சுவாபாவிகமானது. எம்பெருமானிடத்துல இருக்கிற குணங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அது சுவாபாவிகமானது. அதாவது பிரபஞ்சத்தினுடைய லோகத்தினுடைய க்ஷேமமே பிரயோஜனம்னு நினைக்கிறது இருக்கு பாருங்கோ, அது இயற்கையாக இருந்துட்டு இருக்கு. ஜலம் இருக்கு, ஜலத்துல சைத்தியம்ன்றது சுவாபாவிகம், இயற்கையாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அதை கொதிக்க வச்சா கூட அது சூடு தெளிஞ்சதுன்னா அது மறுபடியும் அது சைத்தியம் தான் அதுல இருக்குமே தவிர சூடுன்றது வந்தேறி. அதே மாதிரி எம்பெருமான் இடத்துல இருக்கிற இரக்கம் பாருங்க, தயன்றது இருக்கு, அது சுவாபாவிகம். இது வாசல்யாதிகள்லாம் சுவாபாவிகமாக இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்டது அது எம்பெருமானுடைய சகஜ காரணியம், அது சீதளம். அந்த சீதளத்தை சத்குணௌகம் சௌலபிய சௌசல்ய வாசல்யாதி குணங்களை கனரசவதி நீ பவதி கரதி பொழிந்து தள்ளுகிறாய் என்பதாக சொல்லுகின்றார். எப்பவுமே ஆண்டாளுக்கு ஆண்டாள் பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னா சில சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒருத்தர் ஆண்டாளுக்கு மேகத்தை கண்டா ஒரு பொறாமை, மேகத்தை கண்டா பொறாமைக்கு காரணமே என்ன, அதுவும் திருவேங்கடமலை பாசுரங்கள்ல வரத்து அத மேகத்தை சொல்லிதான் சொல்றார், சம்போதனம் பண்ணிதான் ஆண்டாள் பத்து பாசுரம் சொல்றார். அந்த மேகத்தை கண்டு யாரெல்லாம் அந்த பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்காளா இருக்காளோ அவ எல்லாரிடத்துலயுமே ஆண்டாளுக்கு அந்தரங்க, ஆண்டாளுக்கு ஒரு பொறாமை. ஏன் பொறாமன், ஏதாவது நான் சொல்றதுன்னா இந்த பொறாமன்னு சொன்னா ஆண்டாளுக்கு போய் பொறாம வந்துருமா, இது ஒரு கெட்ட குணமாச்சே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து தன்னை ஒரு சாதாரண ஸ்திரீயா பாவிச்சு ஆண்டாள் அனுபவிக்கிற ஒரு நிலை, அதான் நாம சொல்றோம். திருவேங்கடமலையில இருந்திருக்கிற மேகத்தை சொல்லும் போது ஒளி வண்ணம் வளசிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் தென்னை இடழிய போயினால் குளிர ரவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அழியத்த மேகங்கள் ஆவிகாத்திருப்பேனே. நான் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா, என்னுடைய ஒளி பிரகாசம் வண்ணம் நான் எப்படி பிரபலான்னு இருந்துருக்கணும், அந்த வண்ணங்கள்லாம் அதாவது வெளுத்து போயிட்டேன்னு அர்த்தம். அது வண்ணம் வலை, நான் கையில போட்டுருக்கிற வலை, சிந்த மனசு, தூக்கம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஏன் திரையங்கள முடியானே நினைச்சுட்டு இருக்கேன், திரையங்கள முடியான்னு பிரத்யட்சத்துல வரல, நேரம் வரல, வராததுனால என்னுடைய பிரகாசம் போயிடுச்சு, என்னுடைய உடல் வெளுத்து போயிட்டு, என்னுடைய வலை அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அது கரண்ட் விழுந்துடுறது, மனசெல்லாம் அவரிடத்துல தான் இருந்துட்டு இருக்கு, தூக்கமும் இல்லை, இப்படிப்பட்டதாக எல்லாரும் இருந்துட்டு இருக்கு. ஆனா திருவேங்கடத்துல இருந்துட்டு இருக்கிற மேகங்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா, குளிரருவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அழியத்த மேகங்காள் என் கோவிந்தன் குணத்தை நீ பாடிட்டு இருக்க, அதுதான் சார் என்னுடைய எம்பெருமான நீ அனுபவிச்சுட்டு இருக்க, சீனிவாசன் நீ அனுபவிச்சுட்டு இருக்க, அந்த கோவிந்தா கோவிந்தான்ற சப்தத்தை சொல்லிட்டு இருக்க, அந்த கோவிந்தான்ற சப்தத்தை சொல்லிட்டு இருக்கிறது மாத்திரத்தினாலேயே என்ன ஆகி போடுறதான், மத யானை போலெழுந்த மாமூகில் வெங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பம்பனையான் வார்த்தை என்னே கதி என்றும் தானாவான் கருதாது ஓர் பெண்குடியை வதையெய்தாள் என்றும் சொல் வெய்யகத்தார் மதியாரே. உங்களை பார்த்த அந்த மேக்கத்தை பார்த்து சொல்ற, நீங்கள்லாம் கொழுக்கு முழுக்குன்னு மதையான மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த மதையான மாதிரி இருந்துட்டு இருக்கு மேக்கங்கள் இருக்கிறதுக்கு காரணம் கனரசவத்தின் மாட்டதான் சுவாமி தேசியம் நீங்க உங்களா சாதனை பண்ணிருக்க. இதுக்கு காரணம் திருவேங்கடத்தின் கோவிந்தன் குணம்பாடின்னு திருவேங்கடமுடியானுடைய குணங்களை பாடுதுனால ஒரே ஒரு வார்த்தை போய் அந்த திருவேங்கடமுடியான பக்கத்துல இருந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னா, எனக்கு நான் கஷ்டப்படுறேன்றது வேற விஷயம், அதை பத்தி ஒன்றும் இல்லை.
என் கஷ்டத்துக்கு அப்புறம் அவர் அனுபவிக்கணும்னு நான் சொல்லல, அவருக்கும் ஒரு கெட்ட பேர் வந்துடும். அந்த கெட்ட பேர் இல்லாத அவரை பார்த்துக்க சொல்லுவோம். என்ன கெட்ட பேர் வந்தது? பெண் கோர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல். உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பெண், அந்த பெண்மணியை இறக்கும் தருவாயில் செய்து விட்டான் என்கிற ஒரு பெரிய அபவாதம் வந்துடும். அந்த அபவாதம் இல்லாத நீங்க அந்தரங்கமா இருந்துருக்கவா, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்படி அந்த இது எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு காரணம் வெறும் மேகங்கள் இல்ல, ஆண்டாள் அனுபவித்தது. அதுதான் சுவாமி தேசிகன் சொல்ற, இங்க மேகமாகிற தயையாகிற ஒரு மேகம். தயையை காட்டிலும் பெருமாளுக்கு அத்தியந்த ஸ்னிகமாக இருந்துருக்கவா, நெருக்கமாக இருந்துருக்கவா, யாருமே இல்லை. ஆகையால அத்தியந்தமாக நெருக்கமாக இருக்குவாள்தான பெருமாளுக்கு உண்டான அவருக்கு வரக்கூடிய ஒரு நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல முடியும். இந்த தயாயாக தயாகிற ஒரு மேகத்திடத்துல ஆண்டாள் விண்ணப்பித்தாள்ன்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சூச்சனை கொன்ற போரிட்டு காண்பிக்கிறார். ஏற்பட்டது அந்த தயாதேவி ஆகிற மேகம் சீனிவாசனாகிற ஒரு சமுதிரத்துல இருந்து எம்பெருமானுடைய குணங்கள் வாசல்யம் சௌலபியம் சௌசல்யம் முதலிய சாரமான குணங்கள் எந்த நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய குணங்களை தன்னை சேர்ந்தவர்கள் தன்னை சேராதவர்கள் அப்படின்ற ரீதியில இல்லாமல் மழை நல்லார் ஒருவர்கள் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லும்படியாக எல்லாருக்கும் பெய்யக்கூடியதாக இருந்திருக்கிற மேகமாக இருந்திருக்கிறார் தயாதேவி என்பதை இந்த ஸ்லோகத்தினால அருளை செய்தார் சுவாமி. தயாதேவி மேகத்தோட சாமியத்தை சொன்ன உடனே அடுத்தது அவருக்கு தோன்றது, நாமெல்லாம் இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம் இதுல மூழ்கின் இருக்கோம், இந்த மூழ்கின்றதுக்காக யார் கையை எடுத்துட்டு கை கொடுத்து தூக்கி விடுவா அப்படின்ற ஒரு எண்ணம். அத்தை இப்ப இந்த இடத்துல சொல்ற, பீமே நித்யம் மானவானாம் ஆலம்பார்த்தம் விழகிரிபதி பொன்னிதே சாத்ரயுங்கே பிரஜாசாரம் பிரகிருதி மகதா மூலபாகேன ஜுஷ்டம் சகாபேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணி. சாஸ்திரங்களை எம்பெருமானுடைய சாஸ்திரமாகிற ஒரு கை, அந்த கையாக ரூபணம் பண்ற அந்த கைய கொடுத்து பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறேர் என்பதை சொல்லி சொல்றார். ஏற்கனவே சாஸ்திரங்களை பத்தி சொல்லியிருக்கார், அதாவது 18வது ஸ்லோகத்துல அனுகுண தசார்பிதேனு ஸ்ரீதர கருணே சமாஹித ஸ்நேகம் சாஸ்திரமயேன ஸ்திரப்ரதீபேன. நம்மளுடைய இருட்டு மொத்தத்தையும் அகவிருளை போக்கடிக்கிறது, அந்த போக்கடிக்கிறது ஏற்றால சாஸ்திரமையேன்னு சிறப்பதி சாஸ்திரமாகிற அழிவில்லாத விளக்கு, அந்த விளக்கை ஏற்றி வச்சு தயாதேவி நம்மளுடைய அகவிரல் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. மறுபடியும் சாஸ்திரமாகிற கையை கொடுத்து நம்மளுடைய சமுத்திரத்திலிருந்து அதாவது சம்சாரமாகிற சமுத்திரத்துல மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்கிற நம்மளை தூக்கி விடுறாருன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கும் அதுக்கும் என்னத்துக்கு வர, அதாவது ஒரு சமயத்துல ஒரு ரூபணம் பண்ணியாச்சுன்னாக்கா மறுபடியும் அதே உதாரணமோ அதே இதுவோ கொண்டு வருதுன்றது ஒரு கவிக்கு அழகு இல்லை. மறுபடியும் சாஸ்திரத்தை போய் இங்க சொல்லிருக்காரு எடுக்க சொல்லிருக்காருன்னு ஒரு அதுக்கு சொல்ற ரெண்டு விதமான ஒரு நிர்வாகம் என்ன அப்படின்னு கேட்டேன். சுவாமி தேசிகன் எப்பவும் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் போன வழியில தான் போவார். பட்டர் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். மானம் பிரதீபமிவ கருணிகோ ததாதி, காரணிக்காக கருணை உள்ள படைத்தவனாக இருந்திருக்கிறார் ரங்கநாதன். மானம் பிரதீபமிவ ததாதி என்பதாக, மானம்ன்றது சாஸ்திரம், சாஸ்திரத்தை பிரதீபமிவ ஒரு எப்பவும் பிரகாசிச்சிருக்கிற தீபத்தை மூல நமக்கு கொடுக்கிறார். சாஸ்திரம் அனுகுணது சாப்பிடுறேன சீதரகருணே சமாஹி கிருஷ்ண சமயத்தில் தம பிரதானம் சாஸ்திரமையேன சிறப்பிரதீப்பேன என்பதாக 18வது ஸ்லோகத்துல அருளி செய்தார் சுவாமி. பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள்ல சொல்லச்சு, சம்ஹிதையில சொல்லச்சு, பெருமாள்
साक्षान नारायणो देवः कृत्वा मर्त्यमहीं तनु मग्नान् उद्धरते लोकान् लोकाते कारुण्यात् शास्त्रवाणिना என்பதாக சொல்லுகின்றார். அதுல சொல்லச்சு கருணையினாலே சாஸ்திரமாகிற ஒரு கையினாலே சமுத்திரத்துல அதாவது சம்சாரமாகிற சமுத்திரத்துல உழல்கின்ற ஜீவர்களை ஆச்சாரிய மக்னான் உத்தரத்தை லோகா சுற்றா மர்த்தியமையும் தனும் என்பதாக ஆச்சாரிய ரூபத்தை எடுத்துண்டு தூக்கி விடுறார் என்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது பாஞ்சராசன சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது. அதன் மூலமாக எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை அருள் செய்கின்றார் சுவாமி தேசிகன். भीमे नित्यं भवजरनिधौ मज्जतां मानवानां भीमे अति भयंकरமாக இருந்தன்றது. அதி பயங்கரமாக இருந்தன்றிருக்கிற சமுத்திரத்துல சமுத்திரம் தானே இங்கேன்னு பாக்கிறதுக்கு வேணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் நடு சமுதிரத்துல கொஞ்ச நேரம் போட்டு விடுறேன் ஒன்னு அப்படின்னு சொன்ன ரெண்டு மீன் கூத்து தின்னக்கா உடம்புலாம் பொண்ணா போயிடும். அது மீன் முதல்ல திருநீங்களும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு ஒரு சமுத்திரம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துருக்கு. அந்த அந்த சமுத்திரத்துக்கு இது சாதாரண சமுத்திரத்துக்கு இந்த கிட்டி இது சம்சார சமுத்திரத்தை எடுத்து பார்க்கணும். இது சம்சார சமுத்திரத்துல இருந்துட்டு இருக்கிறது அங்க என்ன மீனும் முதலையுமா இருக்க போறது அப்படின்னா இப்ப காட்டிலும் பெரிய மீனும் முதலையும் அங்க இருக்கும். அங்க இருக்கிறது காமம் குரோதம் இது ரெண்டுதான். காமம்ன்றது ஆசை, குரோதம்ன்றது கோபம்ன்றது நாம சொல்றோம். இந்த காமத்துக்கும் குரோதத்துக்கும் டெஃபினேஷன் வித்தியாசமா சொல்றார் எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல மூணாவது அத்தியாயத்தை சொல்றது. இந்த ஆசைப்படுறதுன்றது இருக்கே எதை ஆசைப்படலாம், பகவத்தையும் கிட்ட ஆசைப்பட்டாக்கே பரவாயில்ல, விபரீதத்தை ஆசைப்படலாம், முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறதுன்ற மாதிரி சில விஷயங்கள்ல நமக்கு யோகிதையே இல்லாமல் இருக்கிற விஷயங்களை ஆசைப்படுறது. அந்த ஆசைப்பட்டுட்டோம்னாக்க அதுக்காக என்னவானா பண்றதுன்னு இறங்குறது இது ஒரு நிலை. ஒண்ணு ஆசைப்பட்டது கிடைக்காத போயிடுச்சுனாக்க ஒண்ணு நாம வெறுப்பா இருந்துகிற வஸ்து நம்மள்டத்துல வந்து சேர்ந்துருக்கோம்னாக்க நமக்கு இதுக்கு காரணம்னு நினைக்கிறோம் பாருங்க ஒருத்தர் இடத்துல அவரிடத்துல ஏற்படுற ஒரு குண விசேஷம் இருக்கு அதுக்குதான் குரோகம்னு பேரு. குரோகன்யாத் குரு நதி என்பதாக கோபம் உங்களுக்கு வந்துட்டுனாக்க ஆச்சாரியனை கூட அவன் அழிச்சிருவான். இது அப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த கோபம்ன்றது நம்மளே அழிச்சிடும். இது காட்டிலும் பயங்கரமானது வேற எதனா ஓணுமாண்ணா ஒன்னும் கிடையாது. அப்ப சொல்ற அது பீமே நித்தியம் இந்த காமம் குரோதம் இருக்கு பாருங்கோ இந்த காமமும் குரோதமும் தான் நமக்கு எதிரி. இந்த எதிரிகளை நாம அழிச்சிட்டோம்னாக்க வேற ஒண்ணுமே தேவையில்லை. அந்த அந்த எதிரிகளை அழிக்கிறதுன்றது அது இது நம்மளால முடியவே முடியாத காரியம் இருக்கு. அப்பதான் இந்த இடத்துல பீமே அதிபயங்கரமாக இருந்துருக்கிற சம்சாரமாகிற சமுத்திரம் புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம் மறுபடியும் மறுபடியும் ஒரு புனரப்பு ஜனனி ஜடரே சயனம்னு சொல்றார் சங்கராச்சாரியார். அந்த மாதிரி நமக்கு நித்த நித்த சம்சாரத்துல போயிட்டு இருக்கிறதுக்கு பாருங்கோ இதுதான் மூழ்கி 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 ஏன்னு இருக்கிறது. இது பவஜலனிதவும் மச்சதாம் மச்சதாம் மூழ்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்பதாக அர்த்தம். இங்கேருந்து மலை மேல இறந்துருக்கா தயாதேவி இங்க கீழே வந்து என்ன சமுத்திரங்களும் கீழே இருக்குமோ இல்லையோ அந்த கீழே பாக்குறோம். கீழே பார்த்தோம்னா மூழ்கி 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 எழுந்துருக்கேன். ஒரு கால் நீச்சல் அடிச்சு அடிச்சு உள்ள இந்த உள்நீச்சல் மாதிரி மூழ்கி எழுந்து எதுனா விளையாடுறானோ அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லவே இல்லையா. நித்தியம் மச்சதாம் எப்பவுமே மூழ்கிட்டே இருந்துருக்கானா அதுல மேல இருந்து பார்த்தா தெரியும் இவன் நீச்சல் அடிக்கு போயிட்டு இருக்கான் இல்ல நீச்சல் தெரியாமல் மூழ்கி போயிட்டு இருக்கான்றது மேல இருக்கிறவளுக்கு பார்த்தாலே தெரியுமா. அதே மாதிரி மலை மேல இருந்துட்டு தயாதேவி பார்த்துட்டு இருக்காளாம். இது பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்துல மூழ்கிட்டு இருக்கான். இவளால எங்கன்னா கிட்ட ஓரமா ஒதுங்கி வந்துருவானா அலையச்சு ஓரமா வந்துருவானா சான்ஸே கிடையாது. அது திருப்பி திருப்பி நடு நடுவில் தான் போகணுமே தவிர முக்கியம் முக்கியத்தான் கொஞ்சம் ஒரு ஓரத்துல வந்துடுறதுக்கு வழியே இல்லாத அளவு இருந்துட்டு இருக்கிற ஒரு சமுத்திரம் அதுல இருந்துருக்கலாம். மாணவானாம் இந்த ஜீவராசிகள் மனுஷர்களுக்காக இவளை பிடிக்கிறதுக்கு அப்புறம் ஆலம்பாற்றம் விடகிரிபதி ஒன்னிதே சாத்ரயந்தே
அதை பார்க்கின்றாலும் தயாதேவி தயாதேவி பெருமாளை பார்த்து ஒரு கட்டளை எட்டுறாளாம். சாது தயாதேவியினுடைய கட்டளையினால பெருமாள் ஒரு காரியம் பண்றாரு. பார்த்துக்கோங்க அங்க யார் கை ஓங்கி இருக்குன்றத பாருங்க. அந்த பெருமாளும் பிராட்டியுமா இருந்துருக்கிற ஒரு நிலையில இந்த இடத்துல தயாதேவியை பிராட்டியாக ரோபணம் பண்ணிட்டோம். ஆகையால அவாசன்ற வார்த்தையை தான் பெருமாள் கேட்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு ஏற்படுறது இருக்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவ கட்டளை பண்றானா யாரு அங்க மூஞ்சி மூஞ்சி ஏந்திருக்கிறது யாரு தெரியுமா அப்படின்னா இவன் நம் பயன் நம்ம சேர்ந்தவன். இவன் முழுகின்றத நீ பார்த்துட்டு இருக்கலாமா இன்னும் அப்படின்னு கோச்சுக்கிறாளாம். அத்த சொல்ற சொன்னி தேசாசு விஷகிரிபதி பிரயுந்தே தயாதேவியினுடைய ஒரு கட்டளையினாலே விஷகிரி பத்தி கிரேங்கிடமுடைய தன்னுடைய கையை பிரயோகித்தே பிரயோகிக்கிறார் தூக்கி விடுறதுக்காக. இவன் யார் இதை சம்சாரத்தில் முழுகின்றதுக்கோ நம்ம சேர்ந்த குழந்தையாச்சு அப்படின்னு கையை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த கை பலம் பொருந்தியதாக இருக்கும். இல்லாட்டாக்க நாமளும் சேர்ந்து அமுந்து போயிடுவோம். இதுதான் விஷயம். நமக்கு நீச்சல் தெரியும். யாரோ ஒருத்தர் தண்ணியில விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நமக்குதான் நீச்சல் தெரியுமே அவளை ரட்சணம் பண்ணணும்னு சொன்னோம்னா அந்த மூழ்கிற வாழ்க்கை இருக்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்கோ. அந்த பயம் நீச்சல் தெரிஞ்சு அவளை ரட்சணம் பண்ற வரவாளையும் சேர்த்து பிடிச்சு அமுச்சுடும். அந்த அமுச்சுட்டாலுனாக்க இவளால ஒரு காரியமும் பண்ண முடியாது, அவளை ரட்சணமே பண்ண முடியாது போயிடும். அந்த காப்பாத்துறது மூழ்கிற வாழை காப்பாத்துறதுன்றது ரொம்ப சுலபமான காரியம் இல்லை. அதுக்கு எவ்வளவு வழி தெரிஞ்சு பண்ணாதான் பண்ண முடியும். அவளுடைய சரீரம் நம்ம மேலேயே படாமல் அந்த முடியை பிடிச்சோ இல்ல கையை பிடிச்சோ அதை மாத்திரம் பிடிச்சி தூரம் இருந்துட்டு வீட்டு வரணுமே தவிர அவளை அப்படியே இது பண்ணி அவள் நம்மளை போட்டு கட்டி போட்டாள்னாக்கா இவாளை சேர்ந்து ரெண்டு பேருமா மூழ்கிட வேண்டியதுதான். அதுக்கு கை வந்து பலம் பொருந்தியதாக இருக்கணும். அதுதான் சொல்ற விஷகிரி பதிஹி பிரயுங்கே. அவர் சொல்ற சாஸ்திரமான ஒரு கை அந்த எம்பெருமானுடைய கை, அந்த கையை பிரயோகம் பண்ற இது போய் எடுத்துக்கோ அதை ரட்சணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை எப்படிப்பட்டிருக்கு தெரியுமா? சாஸ்திரபாணின் பிரயுங்கே பிரஜாசாரம். அது பிரஜாசாரம், பிரஜ்ஞ ஞானத்தை சாரமாக உடைத்தானதாக இருந்துருக்கு. அதாவது தியாஜ்ய உபாதேயம், எதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது எதெல்லாம் விட்டுட வேண்டியது அப்படின்றத சொல்றது சாஸ்திரம். நாம ஆஸ்பத்திரியில ஒருத்தர் அட்மிட் பண்ணி வைத்தியத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆச்சு, ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம், இந்த பதார்த்தங்கள்லாம் நீங்க சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு, இந்த காரியெல்லாம் நீங்க செய்யலாம், இந்த காரியெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு சொல்லி போட்டு கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு விவேகத்தை கொடுக்குறது பிரஜாசாரம். சாஸ்திரமாகிற கையை நாம எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் விடணும் என்பதை சொல்றது, அந்த விவேகத்தை கொடுக்கறது, அர்த்தபந்தகத்தை நமக்கு தெரிவிக்கிறதாக இருந்துருக்கிறது பிரஜாசாரம். பிரகிருதி மகதா மூலபாகேன சித்தம் என்பதாக இருக்கிற. இப்ப இந்த சாஸ்திரமாகிறது இந்த கை நல்ல பலம் பொருந்திய கையா இருக்கணும் அப்படின்னா தோல்லாம் பருத்ததாக இருக்கணும். அதனுடைய மூல பாகம் இருக்க அதோட தோல்ல பருத்ததாக இருந்துருக்கிற கையோட சோடியதாக இருக்கணும் என்பதாக சொல்ற பிரகதலி. இந்த இடத்துல எம்பெருமான் விஷயத்துல வரைச்சு சஸ்ய பிரகதலி பரச மகேஸ்வரஹா என்பதாக சொல்லிருக்கிறது. இது எல்லா சப்தத்துக்கும் மூலமாகவும் எல்லா அர்த்தமும் உடையதாக உள்ள அகாரம் இருந்துருக்கு பாருங்கோ. அந்த பிரணவத்தினுடைய முதல் எழுத்தாக இருந்திருக்கிற அகாரம், அந்த அகாரத்தை மூலமாக உடையதாக இருந்திருக்கு சாஸ்திரம். அகாரத்தாலே பெருமை பெற்றதாக இருந்திருக்கு மூலபாகேன ஜுத்தம். வேதங்களுக்கெல்லாம் மூலமாக இருந்திருக்கிறது பிரணவம். ஆகையால அந்த மூன்று அந்த பிரணவங்களும் அந்த பிரணவத்திலிருந்து உண்டாச்சுன்னே சொல்லணும். என்பதாக
வேதாதவு ஸ்வர புரோக்தகம், அந்த ஆதவு ஸ்வரஹ புரோக்தா எத்வேதான்னு சொல்லுச்சு. இதுக்கு அந்த வேதம் இருக்கு பாருங்கோ, இதுக்கு எல்லா வேதங்களுக்கும் மூணு வேதங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது பிரணவம், பிரணவம் சரி, எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது அஷ்டாட்சரம், அந்த அஷ்டாட்சரத்துக்கும் மூலபாகமாக இருந்திருக்கிறது பிரணவம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இதனாலே அடையப்பட்டதாக இருந்திருக்கு அந்த கை, அந்த கை பலம் பொருந்திய கையாக இருந்திருக்கு. பலம் பொருந்திய கையினாலே சாகாபேதை சுபகம் அனகம், சாகாபேதைகி கையில இருந்துனாக்க கையில விரல்கள்லாம் இருக்கு இல்லையோ, அது பல விரல்கள் இருக்கு, அஞ்சு விரல்கள் இருந்திருக்கு. அந்த மாதிரி வேதங்களுக்கு சொல்லச்சு, இது வேதமா, இது நம்ம கைக்கே அஞ்சு விரல் இருக்கு, வேதங்களுக்கு அநேக சாக்கை, அதாவது உபனிஷம் சாம வேதத்துக்கு ஆயிரம் சாக்கை இருந்துருக்கு. ஆயிரம் சாக்கையில சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களுடைய பொருளை நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழியாக அருளி செய்தார் என்பது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னாக்க எத்தனையோ சாக்குகள், அத்தனை சாக்குகள்னாலே கைக்கு ஒரு அலங்காரமே என்னன்னா விரல் தான். அந்த விரல்லையும் மோதிரெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா இன்னும் ரொம்ப அலங்காரமா இருந்துருக்கு. அந்த பகவத் குணங்கள் எல்லா சாக்கையிலையும் சொல்லப்படுவது எம்பெருமானுடைய குணங்கள் தான். சர்வே வேதம் எப்பத மாமனந்தி, எல்லா வேதங்களும் எம்பெருமானுடைய திருவடியை தான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. அதுதான் சாக்கா அபேதை சுபகம், அதுக்கு ஒரு அழகு ஊட்டக்கூடியதாக இருந்துருக்கு. அது மாத்திரமில்ல அனகம், குற்றமற்றதாக இருந்துருக்கு. கையில தோஷம் இல்லாத இருக்கிறதுனாக்க என்ன அர்த்தம், அதுல வியாதி முதலியவை இல்லாததாக இருக்கிறது, தோஷம் இல்லாத இருக்கிறது. எந்தருமா கையில குற்றமற்றதாக இருக்கிறது என்ன கேட்டேன், இது ஒத்தராலே இயற்றப்பட்ட ஒரு வேதம்ன்றது இருக்க, ஒத்தராலே இயற்றப்பட்டதாக இருக்குன்னா அந்த ஒருத்தருக்கு உண்டாக பிரமத்திற்கோ அல்லது தவறுகளுக்கோ காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா ஒருவராலும் இயற்றப்படாமல் எம்பெருமான் போலவே எப்பவும் நித்தியமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது வேதம். அப்பேற்பட்ட வேதத்துக்கு எந்த தோஷத்தையுமே சொல்ல முடியாது. ஆகையால குற்றம்ன்றது தொழிற்கூட இல்லாததாக இருந்திருக்கு. அனகம் சாஸ்வதம் சாஸ்திர பாணி பிரயுங்கே, நம்ம கை பிராகிருதமாக இருந்த இந்த கை இது சாஸ்வதமானது இல்லை. ஒரு கால இன்னைக்கு இப்ப மூழ்கிட்டு இருக்கோம்னா இது ரட்சணம் பண்ணா பண்ணலாம், மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு இன்னொருத்தர் முடிச்சாருனாக்கா அப்ப இந்த கை எப்படி இருக்கும், இவ்வளவு பலம் பொருந்து இதாக இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா எந்த சமயத்திலையும் நமக்கு சாஸ்வதமாக சாஸ்திரமாகிற ஒரு கை இருக்கு, அந்த கைன்றது அழிவில்லாததாக இருந்துருக்கு. அந்த கைய தயாதேவியினுடைய ஒரு கட்டளையினால சாஸ்திரபாணி பிரயுங்கி, யாரு அத அந்த கையை நீட்டி நம்மளை ரட்சணம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா விஷகிரிபதி பிரயுங்கி, திருவேங்கட மலையில எழுந்தருள் இருக்கிற சீனிவாசன் அந்த கையை நமக்கு கொடுக்கிறார். பின்னர் கையை கொடுத்து நம்மளை ரட்சணம் பண்ற அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினால அந்த கையை நாம பிடிச்சுக்கணும். அதுதான் அந்த ரட்சணம் பண்றதுக்கு ஒரு எழுந்தருள் இருக்கிற திருவேங்கட முடியாம நாம அனுபவிக்கணும். அனுபவிக்கலன்னா அந்த தயாதேவியினுடைய பிரேரணை வீணா போயிடும். அதுக்காகவாவது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாம பிடிச்சுண்டு சுவாமி தேசிகன் காண்பித்த வழியில நாமளும் போய் அந்த திருவேங்கட முடியானையும் தயாதேவியும் சம்பூர்ணமா அனுபவிச்சு அவளுடைய பாத்திரத்துக்கு, கிருபையினுடைய பாத்திரத்துக்கு நாம்பளும் ஒரு ஆளாகி திருவேங்கட முடியான தயாதேவி நம்மை நம்மை சேர்ந்தவன் தன்னை சேர்ந்தவன் என்று சொல்லும்படியான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்லையும் சீனிவாசனுடைய திருவடிகள்லையும் நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கிருஷ்ணமாய் குலசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.